Hello students, welcome to 10th standard science class. Today we are going to learn unit 13, the structural organization of animals, part 5. In previous video we learnt about the respiratory system and circulatory system of rabbit. In this video we are going to learn nervous system and urinogenital system of rabbit. Nervous system. The nervous system in rabbit is formed of the central nervous system, peripheral nervous system and autonomic nervous system. But rabbit la nervous system la enna na irukum na central nervous system irukum, peripheral nervous system irukum and autonomic nervous system. CNS consists of brain and spinal cord. But CNS na central nervous system. இது என்ன இருக்கும், அதில் பிரெயின் இருக்கும், ஸ்பைனல் கார்டு இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் சிஎன்எஸ். பிஎன்எஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் அண்ட் 37 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ். இப்போ பிஎன்எஸ்ல என்ன இருக்கும், 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ். கிரேனியல் நர்வ்ஸ்னால் பிரெயின்லேருந்து வர நர்வ்ஸ் 12 பேர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு 37 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ், ஸ்பைனல் கார்டுலேருந்து வர 37 பேர்ஸ் இருக்கும். ANS comprises sympathetic and parasympathetic nerves. ANSனா autonomic nervous system. இப்போ parasympathetic அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வாயில் இருக்க உமிழ்நீரை சுரக்கிறத அதிகரிக்க செய்யணும்னா இந்த parasympathetic nerve செய்யும். அந்த உமிழ்நீரை குறைக்க செய்யணும்னா இந்த sympathetic nerve செய்யும். அதான் ரெண்டுமே எதிரெதிராக வேலை செய்கிறனால இது வந்து sympathetic and parasympathetic nerves அப்படின்னு சொல்கிறோம். Brain is situated in the cranial cavity and covered by three membranes called an outer dura mater, an inner pia mater and a middle arachnoid membrane. Nervous system நாலே important ஆனது brain தான். இந்த brain எங்க இருக்கும், cranial cavityல இருக்கும். இது த்ரீ மெம்பரைன்ஸால கவர் ஆயிருக்கும். அது என்னென்ன மெம்பரைன்னா, அவுட்டரில் டியூரா மேட்டர், இன்னரில் பயா மேட்டர், மிடலில் அரக்னாய்ட் மெம்பரைன். பிரெயின் இஸ் டிவைடட் இன்டூ ஃபோர் பிரெயின், ப்ரோசென்செஃபலான், மிட் பிரெயின், மீசென்செஃபலான் அண்ட் ஹின் பிரெயின், ராம்பன்செஃபலான். அப்படின்னா இந்த பிரெயினை மூணு ரீஜியன்ஸாக பிரிக்கலாம். ஃபோர் பிரெயினில் ப்ரோசென்செஃபலான், மிட் பிரெயின்னா மீசென்செஃபலான் அண்ட் ஹின் பிரெயின்னா ராம்பன்செஃபலான். ஃபோர் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் a pair of olfactory lobes, cerebral hemispheres and diencephalon. இப்போ ஃபோர் பிரெயின் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோர் பிரெயினில் ரெண்டு ஆல்ஃபேக்ட்ரி லோப்ஸ் இருக்கும். அப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் செரிபிரல் ஹெமிஸ்ஃபியர் இருக்கும். அப்புறம் டயன்செஃப்லாம், இது மூணு சேர்ந்தது தான் ஃபோர் பிரெயின். த ரைட் அண்ட் லெஃப்ட் செரிபிரல் ஹெமிஸ்ஃபியர்ஸ் ஆர் கனெக்டட் பை டிரான்ஸ்வர்ஸ் பேண்ட் ஆஃப் நர்வ்ஸ் டிஷ்யூ கால்ட் கார்பஸ் கலோசம். இப்போ அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்ஃபியர் நடுவில் ஒரு நர்வ் டிஷ்யூ இருக்கும். இந்த டிஷ்யூ என்ன பண்ணுனா, லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்ஃபியரை கனெக்ட் பண்ணியிருக்கும். இந்த நர்வஸ் டிஷ்யூக்கு பேர் தான் கார்பஸ் கலோசம். த மிட் பிரைன் இன்க்ளூட்ஸ் த ஆப்டிக் லோப்ஸ். த மிட் பிரைனில் என்ன இருக்கும், ஆப்டிக் லோப்ஸ் இருக்கும். த ஹின் பிரைன் கன்சிஸ்ட் ஆஃப் த செரிபெல்லம், பான்ஸ் வெரோலி அண்ட் மெடுல்லா ஆப்லாங்கேட்டா. த ஹின் பிரைனில் என்ன இருக்குன்னா, செரிபெல்லம் இருக்கும், பான்ஸ் வெரோலி இருக்கும் அண்ட் மெடுல்லா ஆப்லாங்கேட்டா. அந்த ப்ளூ கலர் பார்ட் இருக்கிறது எல்லாமே ஹின் பிரெயினோட சேர்ந்தது. நெக்ஸ்ட், யூரினோஜெனிட்டல் சிஸ்டம். இட் கம்ப்ரைசஸ் த யூரினரி ஆர் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அண்ட் த ஜெனிட்டல் ஆர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதில் என்னென்ன இருக்கும்னா, யூரினரி சிஸ்டம் அதாவது எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், ஜெனிட்டல் சிஸ்டம் அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் urinogenital system. Therefore, they are usually described as urinogenital system in vertebrates. The vertebrates la idu rendu sendathu da urinogenital system nu solvanga. Excretory system. Each kidney is made of several nephrons. It separates the nitrogenous waste from blood and excretes in the form of urea. அதில் ரெண்டு கிட்னிஸ் இருக்கும். இந்த ரெண்டு கிட்னிஸுமே எதனால் ஆகிருக்குன்னா, நெஃப்ரான்ஸ்னால ஆகிருக்கும்.
இந்த நெஃப்ரான்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா, ராபிட்டோட பிளட்டில் இருக்க நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணி அதை யூரியாவை வெளியேற்றும். கிட்னிஸ் ஆர் டார்க் ரெட் பீன் ஷேப்ட் ஆர்கன்ஸ் சிச்சுவேட்டட் இன் த அப்டாமினல் கேவிட்டி. இந்த கிட்னிஸ்லாம் எப்படி இருக்குன்னா, டார்க் ரெட் கலரில் இருக்கும், பீன் ஷேப்பில் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா, ராபிட்டோட அப்டாமினல் கேவிட்டியில் இருக்கும். ஃப்ரம் ஈச் கிட்னி அரைசஸ் த யூரிட்டஸ் விச் ஓப்பன் போஸ்டீரியர்லி இன்டு த யூரினரி பிளாடர் அண்ட் லீட்ஸ் இன்டு த திக் வால்ட் மஸ்குலர் டக்ட் கால்ட் யூரித்ரா. இந்த ஒவ்வொரு கிட்னிலையும் இருந்து ஒரு டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ரைஸ் ஆகுதுல்ல, அதுக்கு பேர் யூரிட்டஸ். இந்த யூரிட்டை வந்து போஸ்டீரியரில், அதாவது கீழ்ப்பகுதியில் யூரினரி பிளாடரில் போய் ஓப்பன் ஆகும். இந்த யூரினரி பிளாடர் திரும்ப ஒரு சின்ன டியூப்பில் ஓப்பன் ஆகும், அதுக்கு பேர் தான் யூரித்ரா. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். செக்ஷுவல் டைமார்ஃபிசம் இஸ் எக்ஸிபிட்டட் இன் ராபிட். த மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸஸ் ஆர் செப்பரேட் அண்ட் ஆர் மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட். செக்ஷுவல் டைமார்ஃபிசம், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் செப்பரேட்டாக இருக்கும். மேல் செக்ஸ் ஆர்கன் தனியாக ஒரு பாடியிலையும், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் தனியாக ஒரு பாடியிலையும் இருக்கும். இதுக்கு பேர் தான் செக்ஷுவல் டைமார்ஃபிசம். இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ராபிட் கன்சிஸ்ட் ஆஃப் அ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் விச் ஆர் ஓவாய்ட் இன் ஷேப். டெஸ்டிஸ் ஆர் என்க்ளோஸ்ட் பை ஸ்க்ராட்டல் சாக் இன் த அப்டாமினல் கேவிட்டி. இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் என்ன இருக்கும்னா, ரெண்டு டெஸ்டிஸ் இருக்கும். அது எங்கே இருக்கும்னா, அப்டாமினல் கேவிட்டிக்குள்ளே ஸ்க்ராட்டல் சாக்குள்ளே இருக்கும். இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா, ஓவாய்ட் ஷேப்பில் இருக்கும். ஈச் டெஸ்டிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நியூமரஸ் ஃபைன் டியூபியூல்ஸ் கால்ட் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ். இந்த டெஸ்டிஸ் உள்ள ஃபைன் டியூபியூல்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் என்னன்னா செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ். இந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் வந்து ரொம்ப மெல்லிசானதாக இருக்கும். த நெட்ஒர்க் ஆஃப் டியூபியூல்ஸ் லீட் இன்டு அ காயில்டு டியூபியூல் கால்ட் எபிடிடிமஸ் விச் லீட் இன்டு த ஸ்பெர்ம் டக்ட் கால்ட் வாஸ் டிஃப்ரென்ஸ். இப்போ செமினிஃபரஸை தொடர்ந்து எபிடிடமஸ் இருக்கும். இந்த எபிடிடமஸ் எப்படி இருக்குன்னா, காயில்டாக இருக்கும். காயில்டுனால் சுருண்டு சுருண்டு இருக்கும். அடுத்து இந்த டியூபியூல்ஸ் வந்து ஃபர்தராக வாஸ் டிஃப்ரென்ஸில் போய் ஓப்பன் ஆகும், அதுக்கு பேர் தான் ஸ்பெர்ம் டக்ட். இந்த ஸ்பெர்ம் டக்ட் வழியாக தான் ஸ்பெர்ம் வந்து வெளியே வரும். த வாஸ் டிஃப்ரென்ஸ் ஜாயின் இன் த யூரித்ரா ஜஸ்ட் பிலோ த யூரினரி பிளாடர். த யூரித்ரா ரன்ஸ் பேக்வர்ட் அண்ட் பாசஸ் இன் டு த பெனிஸ். இப்போ ஸ்பெர்ம் வாஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும். இந்த வாஸ் டிஃப்ரென்ஸில் இருக்க ஸ்பெர்ம் வந்து யூரித்ராவுக்கு போகும், யூரித்ராலேருந்து பெனிஸ் வழியாக வெளியே வந்துடும். தேர் ஆர் த்ரீ ஆக்சசரி கிளான்ஸ், நேம்லி ப்ராஸ்டேட் கிளாண்ட், காப்பஸ் கிளாண்ட் அண்ட் பெரினியல் கிளாண்ட். தேர் செக்ரீஷன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் ரீப்ரொடக்ஷன். இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் மூணு கிளான்ஸ் இருக்கும். அது என்னென்ன, ப்ராஸ்டேட் கிளாண்ட், காப்பஸ் கிளாண்ட் அண்ட் பெரினியல் கிளாண்ட். இதுலேருந்து வர செக்ரீஷன் தான் ரீப்ரொடக்டிவில் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ராபிட் கன்சிஸ்ட் ஆஃப் அ பேர் ஆஃப் ஓவரிஸ் விச் ஆர் ஸ்மால் ஓவாய்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். தே ஆர் லொக்கேட்டட் பிஹைண்ட் த கிட்னிஸ் இன் த அப்டாமினல் கேவிட்டி. இதில் பேர் ஆஃப் ஓவரிஸ் இருக்கும். இந்த ஓவரிஸ் என்ன ஷேப்பில் இருக்குன்னா, ஓவல் ஷேப்பில் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா, அப்டாமினல் கேவிட்டியில் கிட்னிஸ்க்கு பின்னாடி இருக்கும். அந்த டயக்ராமில் ப்ளூ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஓவரிஸ். எ பேர் ஆஃப் ஓவிடக்ட்ஸ் ஓப்பன்ஸ் இன்டு த பாடி கேவிட்டி பை எ ஃபனல் ஷேப்ட் ஓப்பனிங் ஃப்ரம் ஈச் சைட் ஆஃப் த ஓவரி. இப்போ ஓவரியிலேருந்து ஃபனல் ஷேப்பில் ஒரு ஓப்பனிங் வெளியே வரும். அந்த ஃபனல் ஷேப் ஓப்பனிங்க்கு ஆன்டீரியர் பார்ட் வந்து ஃபெல்லோபியன் டியூப். த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த ஓவிடக் இஸ் த ஃபெல்லோபியன் டியூப். இட் லீட்ஸ் இன் டு த வைடர் டியூப் கால்ட் த யூட்ரஸ். இப்போ அந்த ஓவிடக்டோட ஆன்டீரியர் பார்ட்டு ஃபெல்லோபியன் டியூப், அதுவே கீழே போகும்போது கொஞ்சம் வைடர் ஆகும், அதுக்கு பேர் தான் யூட்ரஸ். த யூட்ரஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் அ மீடியன் டியூப் கால்ட் வெஜைனா. இப்போ அந்த ஓவரிஸ்லேருந்து வர டியூப் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு பேர் மீடியன் டியூப். மீடியன் டியூப்னா காமன் டியூப் ஆர் வெஜைனா. த காமன் டியூப் இஸ் ஃபார்ம்ட் பை த யூனியன் ஆஃப் யூரினரி பிளாடர்
and the vagina and is called the urinogenital canal or vestibule. Common tube எதனால் ஃபார்ம் ஆயிருக்குனா urinary bladder and vagina. இப்போ அந்த urinary bladderும் vagina இருக்கனால இதுக்கு பேர் urinogenital canal or vestibule. It runs backwards and opens to the exterior by a slit-like aperture called vulva. இந்த வெஸ்டிபியூலுக்கு பின்பக்கமாக ஒரு ஓப்பனிங் ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் உல்வா. A pair of corpus gland and perineal gland are the accessory glands present in the female reproductive system. இப்போ மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் மூணு கிளான்ஸ் இருக்கும், இதில் ரெண்டு கிளான்ஸ் தான் இருக்குது, ப்ராஸ்டேட் கிளான் கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வித் திஸ் வி கேம் டு த எண்ட் ஆஃப் த லெசன். ஸோ ஃபார் வாட் வி ஹவ் லேர்ன்ட் இன் திஸ் லெசன்? Structural morphology and anatomy of an invertebrate leech and structural morphology and anatomy of an vertebrate rabbit. In next video, we are going to learn new biology lesson. Thank you.